ஹலோ, என் பேர் தீபிகா. நான் வால்பாறையில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருந்து வரேன். நான் இப்போ இங்கே வந்து யுக்ரைனில் மிக்கோலை ரீஜனில் வந்து ஃபோர்த் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். என் பேர் வர்ஷா. நான் வந்து செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், பெட்ரோமஹா பிளாக்ஸ்னேஷன் யூனிவர்சிட்டியில். நம்ம வந்து இப்போ நாங்கள் யுக்ரைனில் இருக்க பிளேஸ் வந்து இப்போ எங்களோட சிட்டி தான் வந்து ரஷ்யன் ட்ரூப்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இங்கே நாங்கள் இருக்கிற ஹாஸ்டல்லேருந்து ஒரு 300 meters டிஃப்ரென்ஸில் நேற்று பாம் பிளாஸ்ட் கூட நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வந்து பார்டர்ஸ்க்கு போனோம்னா எங்களுக்கு வந்து 800 to 1000 kilometers போல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்க கனெக்டிங் பிரிட்ஜெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகியிருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ஸு, பஸ் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு மிக்கோலைவில் நாங்கள் இருக்கிற ரீஜன்லேருந்து பக்கத்தில் இருக்கிற பார்டர்னு சொல்கிறது ரொமேனியா பார்டர் தான். ரொமேனியா பார்டருக்கு இங்கேருந்து 1200 kilometers இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லாட்டி ரயில்வே ட்ரெயின் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுங்கிறது எங்களுக்கு சேஃப் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து எங்களை இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். என் பேர் வனிதா. நான் கோவை மாவட்டம் வால்பாறையில் வந்து இருக்கிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து வர்ஷா, அவள் கூட சேர்ந்து இதே ஊர்லேருந்து மோகனா தீபிகான்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இருந்து இந்திய அளவில் வந்து 5000 குழந்தைகளுக்கு மேலே அங்கே படிக்கிறாங்க. இப்போ என்னுடைய புள்ள வந்துட்டு இந்த இந்த போர் நடக்கிற சமயத்தில் என் பிள்ளை இப்போ எங்கே இருக்கிறா அப்படிங்கிற தகவல் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நெட்ஒர்க் இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு இடையில வந்து சிக்னல் கிடைக்கும் போது பொண்ணாக பேசும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறா. டிரான்ஸ்போர்ட்டுக்கு இங்கேருந்து போகணும்னா இன்னொரு நாட்டில் போய் தான் ஃப்ளைட் ஏறி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அங்கேருந்து வெளியவே போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். அதனால எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைகள் அடிக்கடி தொடர்பு கொள்ள முடிய மாட்டேங்குது. என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து மற்ற எல்லா குழந்தைகளையும் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.